வணக்கம். மலேசியாவில் தலைநகர் ஸ்ரீபட்டானி குடியிருப்பு பகுதியில் பெண்களின் உள்ளாடைகளை திருடி வந்த ஆடவன் ஒருவன் கடந்த திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டான். கயிற்றில் உலரும் உள்ளாடைகளை அந்த 45 வயதுடைய ஆடவன் சந்தேகிக்கும் வகையில் நோட்டம் விடுவதை அப்பகுதியில் வசிக்கும் நபர் ஒருவர் பார்த்துள்ளார். போலீசாரை தொடர்பு கொண்டு அந்நபர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் அவ்வாடவன் கைது செய்யப்பட்டதை பிரிக்வில்ஸ் போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அமீசாம் அப்துல் சுகர் உறுதிப்படுத்தினார். அவ்வாடவன் இதுவரை 3 வெவ்வேறு வீடுகளில் பெண்களின் 25 உள்ளாடைகளை திருடியதை தொடக்க கட்ட விசாரணையில் ஒப்புக்கொண்டுள்ளான். ஸ்லாங்கூர் மாநிலம் பந்திங் பகுதியில் கடுமையான மழையின் போது ஜாலான் பந்தாய் மோரிப்பிலிருந்து தஞ்சோங் செப்பாட்டிற்கு சென்று கொண்டிருந்த லோரியின் மீது திடீரென மரம் விழுந்ததில் 30 வயதுடைய லோரி ஓட்டுநர் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினார். சூறாவளி காற்றுடன் பெய்த மழையினால் அப்பகுதியில் உள்ள 5 மேற்பட்ட மரங்கள் வேருடன் சாய்ந்ததில் அவ்வழி சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படையினர் சாலையில் சாய்ந்த மரங்கள் அனைத்தும் அப்புறப்படுத்தினர். அவர்களுக்கு மலேசியா சிவில் தற்காப்புத்துறை, கோலாலங்கா நகராண்மை கழகம், பொதுப்பணித்துறை மற்றும் காவல்துறையினரும் உதவினர். திரங்கானு பல்கலைக்கழகத்தில் மாணவர் பட்டதாரிகள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த இசை நிகழ்ச்சி ஒன்றில் பல்கலைக்கழகத்தின் நற்பெயரை சிதைக்கும் வகையில் காணொளி வெளியிடப்பட்டிருப்பதற்கு மாணவர் பட்டதாரிகள் கழகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட சீரான கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டு அந்த கலை நிகழ்வு நடத்தியது. ஆனால் சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ள காணொளியில் உண்மை நிலவரத்தை காண்பிக்கவில்லை என அவர்கள் முறையிட்டுள்ளனர். இத்தகைய செயலினால் அப்பல்கலைக்கழகத்தின் தோற்றத்தை சிதைக்க முயற்சித்திருக்கிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொந்தியான் பெனாட்டில் உள்ள தாப்பிஸ் சமய பள்ளி ஆசிரியர் மீது மாணவருக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக குற்றஞ்சாற்றப்பட்டுள்ளது. கடந்த வருடம் மார்ச், நவம்பர் மற்றும் ஜூலை ஆகிய மாதங்களில் தாப்பிஸ் சமய பள்ளி ஆசிரியரான 27 வயதுடைய முகமது அம்சி முகமது காஸ்மடி தனது பள்ளியில் பயிலும் 16 வயது மாணவனுக்கு பாலியல் தொந்தரவு அளித்து வந்ததாக 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து அந்நபரின் மீது தொடுக்கப்பட்ட 3 வழக்குகளையும் அவர் மறுத்து விசாரணை கூறியுள்ளார். இந்நிலையில் அவருக்கு 18,000 வெள்ளி தொகை ஜாமீன் வழங்க நீதிமன்றம் அனுமதித்தது. நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.